நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஆறாம் இடம் சுபத்துவமாக இருந்து அதன் அதிபதி சுபத்துவமாக அமைந்து தசை நடத்தினால் அதுவரை ஏழையாக இருந்த ஜாதகர் பணக்காரர் ஆவார் என்று சொன்ன அர்த்தம் என்ன? ஐயா, யோக ஜாதகத்தில் சுக்கிரன் 12 இடத்திலிருந்து 6 இடத்தை பார்ப்பது நல்லது என்பதன் காரணம் என்ன குருஜி? பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் வந்து மனப்பாடம் செய்யக்கூடிய கலை அல்ல, அது வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய கலை. இங்கே எல்லாரும் என்ன தவறுகள் பண்ணுறோன்னா, ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு 2 5 இடம் 7 இடம் 10 இடம் இது போன்ற ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இப்படி இருந்தால் இப்படி தானே அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கணக்கிட்டு தவறான பலன்கள் அறியக்கூடிய அமைப்பில் சொல்கிறோம். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஒரு கணக்கு வாத்தியார்கிட்ட படிக்கின்ற 40 மாணவர்களும் ஒரே திறனில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, இருக்கவும் முடியாது. ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க? பணம், ஒரு ஊதியம் எப்படி கிடைக்கிறது? பணம் எப்படி சம்பாதிக்கிறீங்க? அதாவது ஊதியம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க அல்லது தொழில் பண்ணி சம்பாதிக்கிறீங்க? சரி, வேலை செய்வதற்கான காரணமான இடம் இது 6 இடம் தானே? 2, 6, 10 இடங்கள் நீங்கள் எவ்வாறு சம்பாதிப்பீர்கள் என்பதையும், 2, 9, 11 இடங்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்பதையும் காட்டும். அவ்வளவுதான். 2, 9, 11 எவ்வளவு சம்பாதிப்பீங்க? 2, 6, 10 எப்படி சம்பாதிப்பீங்க? எவ்வாறு சம்பாதி, வேலை செஞ்சு சம்பாதிக்க போறீங்களா? தொழில் பண்ணி சம்பாதிக்கிறீங்களா? வேலைக்காரனா இருந்து சம்பாதிப்பீங்களா? முதலாளியாக இருந்து சம்பாதிப்பீர்களா? அதாவது அடுத்தவர்களின் பணம்னா லாட்டரி டிக்கெட்ல என்ன நடக்குது? 1 ரூபாய் வாங்குற ஒருவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், 99,99,999 பேருடைய பணத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து 1 கோடியில் ஒருவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த அடுத்தவர்களுடைய ஒட்டுமொத்த பணம் அவனுக்கு வருது இல்லையா? ஆக 6 இடம் என்பது அடுத்தவர்களின் பணத்தையும், 8 இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தானே. 6 இடத்தின் சுபத்துவம், அடிக்கடி அதுக்காக தான் சுபத்துவத்தை பற்றி சொல்லுகிறோம். 2, 6, 10 பாவகங்கள் நீங்கள் எப்படி சம்பாதிப்பீர்கள் என்பதை காட்டும். சந்திரனுக்கு 6, 12, 2, 8 அரவு எனப்படக்கூடிய ராகு இருந்தால் அது வந்து ஒரு துரியோகம். சரி, ஏன் அது சொல்லப்பட்டது? அந்த துரியோகம்ன்றத எதுக்காக சொன்னாங்கன்ற மூலத்துக்கு நம்ம உள்ள போயிடணும்ல. சந்திரன் ஒளி மிகுந்த கிரகம். சந்திரனுக்கு 6, 8, 2, 12 ராகு இருக்கின்ற நிலைமையில சந்திரன் ஒளி மறைக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம்.